நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் புதுமை பெண் இரண்டாம் கட்ட திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மாணவி முபினா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி முபினா சிஎம் அண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் படித்து, மாணவி வர்ஷினி லோகநாதா நாராயணசுவாமி அரசு கலைக் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வருகிறார். மாணவி சௌந்தர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி சௌந்தர்யா மாணவி பிரியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி பிரியா சிஎம் அண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வருகிறார். அடுத்ததாக புதுமை பெண் திட்டத்தில் பயனடைந்த மாணவிகள் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். முதலாவதாக சுப்பிரமணிய சுவாமி கலை கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிகாம் பயிலும் மாணவி மகாலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மகாலட்சுமி. நான் வந்து சுப்பிரமணிய சுவாமி கலைக்கல்லூரியிலிருந்து வரேன், திருத்தணி. நான் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறம் வந்து பேரண்ட்ஸால் வறுமையின் காரணமாக கல்லூரியில் படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கல்லூரி படிக்கலாம், மாதந்தோறும் அது புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்திலிருந்து உதவித்தொகை வருது, அந்த தொகையின் மூலமாகவே நீ உன்னோட மூணு ஆண்டு கல்லூரியும் முடிக்கலாமான்னு சொன்னாங்க. நான் அடம் பிடிச்சி கல்லூரியில் சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலமாக படிச்சிருவேன். 3 வருஷமும் படிச்சு முடிச்சுட்டு என்னோட உயர்கல்விக்கும் இந்த உதவித்தொகை வந்து பயனுள்ளதா இருக்கும். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்த ஐயவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக சிஎம் அண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிகாம் பயிலும் மாணவி சுல்தானா பர்வீன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். என் பெயர் எம் சுல்தானா பர்வீன். நான் சிஎம் அண்ணாமலை மகளிர் கல்லூரி வெள்ளாத்தூர் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். என்னுடைய வந்து பிளஸ் டூ படித்து முடித்த உடனே என் குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் படிக்க முடியல, கல்லூரியில் சேர முடியல. 1 வருஷம் நான் வீட்டிலே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கல்லூரி போகிற அக்கா ஒருத்தர் சொன்னாங்க, முதலமைச்சர் ஐயா வந்து புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, அது மூலம் நீ கல்லூரி படிக்கலாம், மாதம் மாதம் 1000 ரூபாய் வரும், அது கல்வி செலவுக்கு சரியாக இருக்கும், அதனால கல்லூரி சேருன்னு சொன்னாங்க. அதனால் நான் இந்த வருஷம் கல்லூரி சேர்ந்துட்டேன். புதுமை பெண் திட்டத்தை மட்டும் நம்பி தான் நான் கல்லூரி சேர்ந்தேன். இப்போது மாதம் மாதம் புதுமை திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் வருது, அது என் கல்வி செலவுக்கு உதவியாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.